வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா மகளிர் உரிமை தொகை பற்றி தவறாக பேசிய பேச்சுக்கு நடிகை குஷ்புவை கண்டித்து பல்வேறு துறையை சேர்ந்தவங்க கண்டனம் தெரிவித்து வராங்க இந்த நிலையில நடிகை அம்பிகா அவங்க பாத்தீங்கன்னா கண்டனம் தெரிவித்திருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சிம்ளமிக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனவல் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் ஐந்து ரூபாய் கூட உதவும் பிச்சை என சொல்லி இழிவுபடுத்த வேணாம் குஷ்புவுக்கு நடிகை அம்பிகா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க நடிகையும் பாஜக செயற்குழு உறுப்பினருமான குஷ்பு மகளிர் உரிமை தொகை பற்றி பேசிய பேச்சுக்கு நடிகை அம்பிகா கண்டனம் தெரிவித்து வராங்க சென்னை செங்குன்றத்தில் கடந்த திங்கட்கிழமை அன்று பாஜக சார்பில் நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு போராட்டத்தில் பங்கேற்ற நடிகையும் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினருமான குஷ்பு மீட்டில் பேசிய விஷயம் சர்ச்சைக்குள்ளானது தாய்மார்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் பிச்சை போட்டால் ஓட்டு போடுவது விடுவாங்க என கேள்வி எழுப்பிருந்த குஷ்பு பெண்கள் உட்பட அனைத்து தரப்பினர்கள் பாராட்டப்படும் திமுக அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பிச்சை என விமர்சித்து பேசிய குஷ்புவுக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பியுள்ளது திமுகவினர் நடிக குஷ்புவை கடுமையாக விமர்சித்து வராங்க தமிழ்நாடு முழுவதும் குஷ்பு பேச்சை கண்டித்து திமுக மகளிரனின் போராட்டங்களையும் தீவிரப்படுத்தி வராங்க தனது பேச்சுக்கு மன்னிப்பு தெரிவிக்க மாட்டேன் என பிடிவாதமாக இருந்து வராங்க குஷ்பு தனது பேச்சை வைத்து பல்வேறு பிரச்சனைகளை திசை திருப்பி திமுகவின் முறை முயற்சிப்பதும் குஷ்பு குற்றம் சாட்டியிருக்காங்க தனது கருத்தில் இருந்து பின்வாங்க போவதில்லை என கூறிய வீடியோவையும் வெளியிட்டிருக்காங்க நடிகை குஷ்பு அவங்க நடிகை குஷ்பு அவங்க அரசியலிருந்து வந்தபோது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இவங்களுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு சர்ச்சைகளை சிக்கிக்கிட்டே வராங்க அண்மையில் ஹச்ச்ராஜா கூட இவங்களை இழிவா பேசியதுக்கு பார்த்தீங்கன்னா குஷ்பு அவங்க மீது மிகப்பெரிய விமர்சனத்தை காணாங்க இவங்களே தன்னுடைய பெண்களை நீங்கள் எப்படி நீ பேசலாம் அப்படின்னு குஷ்பு அவங்க இப்படி பேசியதற்கு நிறைய பேர் கண்டனம் தெரிஞ்சு குஷ்பு ஆதரவாக இந்த நிலையில ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு இவங்க இப்படி பேசியதற்கு பல்வேறு துறையைச் சேர்ந்தவங்க கண்டனம் தெரிச்சுட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சினிமா துறையிலிருந்து நிறைய பேர் குஷ்பு அவங்களுக்கு விமர்சனமும் வைத்துட்டு வராங்க இந்த நிலையில் நடிகை அம்பிகா அவங்க பாத்தீங்கன்னா குஷ்புவின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க மக்களுக்கு உதவும் திட்டத்தை பாராட்ட விட்டாலும் பரவாயில்ல இழிவாக பேசக்கூடாது என குஷ்பு பாடம் எடுத்துள்ளாங்க அம்பிகா அவங்க அம்பிகாவின் கருத்துக்கு பலரும் ஆதரவு தெரிவித்து வர்றாங்க இது தொடர்பாக எக்ஸு தளத்தில் பதிவிட்டுள்ள நடிகை அம்பிகா எதுவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு உதவி செய்தாலோ அல்லது மக்களுக்கு ஆதரவாக இருந்தாலோ ஏற்றுக்கொண்டு பாராட்ட வேண்டும் அப்படி பாராட்ட முடியாவிட்டால் எதுவும் பேசக்கூடாது இழிவான வார்த்தைகளும் பயன்படுத்தக்கூடாது எதற்காக பிச்சை என்ற வார்த்தை சொல்லணும் ஐந்து ரூபாய் கூட அவர்களுக்கு உதவும் என தெரிவித்திருக்காங்க நடிகை அம்பிகா அம்பிகா அவங்க இந்த எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்ட இந்த பதிவுக்கு நிறைய பேர் ஆதரவாக பேசிட்டு வராங்க குஷ்பு அவங்க இந்த மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லைனா போராட்டம் தொடர்ந்து வெடிக்கும் என்று நிறைய அரசியல் கட்சிகள் தெரிவித்திருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்